வச்சோ இங்க பாருங்களே நம்ம எட்டுக்கட்ட பிள்ளை. அட இத வெட்டவே இல்லையா? ஐயோ என் குளம் பாருங்க எப்படி. பெப்பர் தூள் போடாத வரைக்கும் நல்லாவே இல்லைங்க. பெப்பர் தூள் போட்டதுக்கப்புறம் அப்படியே கலர் சேஞ்ச் ட்ரை ஆயிடுச்சு, செம்மையா ஆயிடுச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். நம்மளுடைய ஸ்டுடியோவில் தான் இருக்கிறேங்க. நம்ம ஸ்டுடியோ வந்து இதுதான், அதாக பாருங்க, இந்த வேப்ப மரம் தான். நிறையா வீடியோவில் காமிச்சிட்டேன். இப்போ என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வேப்ப மரம் வந்து வேப்பம் பலமாக பழுத்து கிடக்குதுங்க எப்பா. அதனால் குருவிகள் நிறையா வந்து இந்த பழத்தையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. நம்மளுக்கு சந்தோஷம். நம்ம வச்ச மரம் பாருங்க, இன்றைக்கி எத்தனை ஒரு உயிரினங்களுக்கு வந்துட்டு உணவாக இருக்குதுன்னு. நம்மளும் சாப்பிட்லாம், வேப்ப மரம் சாப்பிட்ற ரொம்ப நல்லது. இங்கே பாருங்களேன், பேக் கேமராவில் காமிக்கிட்டால் அழகாக இருக்குதுங்க. ரொம்ப நல்லா அது சாப்பிட்டோம்னா அந்த வயிற்று கொடுக்குற பூச்செல்லாம் கூட செத்து போயிடும். இனிசு தான் கிடக்குது, லைட்டாக கசப்பு, ஆனால் இனிப்பு தான் அதிகம். வேப்பம்பழம் நிறையா காய்க்கிற சீசன் இது வந்து. உங்களுக்கு கிடச்சது அப்படின்னாலும் எங்காச்சும் வேப்பம்பழம் கிடச்சது அப்படின்னா சாப்பிடுங்க. எங்காச்சும் எல்லா வேப்ப மரமே இந்த சீசனில் வந்து பழம் பழுக்கும். நாங்களாம் சின்ன வயசில் வந்துட்டு அந்த வேப்பங்காய் இருக்குதுல்லங்க, மேலே ஏறி உலுக்கி அதை வந்து காய வச்சு வேப்பங்கொட்டை போடுவோம். வேப்பங்காயை வந்து கொட்டையாக்கி போடுவோம். அதெல்லாம் ஒரு காலம். அப்போ வந்து வாங்குவாங்க அப்புறம் கொண்டே கடையை கொண்டே போட்டுடலாம். இந்த சம்மர் லீவுக்கு போனோம் அப்படின்னா இதெல்லாம் வேலை, இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா காசு சேர்த்து வச்சு ஸ்கூலுக்கு கொண்டே செலவு பண்ணுறது. இதெல்லாம் எத்தனை நேரம் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிதான், பேக் கேமராவில் காமிக்கிறேன் அழகாக. இங்கே பாருங்களேன், கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குதுங்க. எப்பா எங்கள் எரிமணி முட்டை வந்துடுது, எங்கள் அம்மா தேனி ஓடுது, அதுக்கு சொல மாடுது. இங்கே பாருங்க, தேனி ஓட்டாலே போட்டு சொல மாடு எருமை. சொல மாடுறங்கிறது இப்படி தான் சுற்றி சுற்றி வர்றது. கொஞ்சம் நீ முட்டி தள்ளியிருக்கு. அடுத்து வந்து இங்கே பாருங்க, பப்பாளி பழம் ஒன்று பழுத்து இருக்கு. இதையும் இன்னைக்கு பந்தாடிடலாமா ஜாலியாக. பப்பாளி பழத்தை அப்படியே மரத்துலேருந்தே சாப்பிட்றோம். அடாட ஹைட்டு பற்றிலையே. சரி அப்படியே சாப்பிடுவோம், மரத்துலேருந்தே அறிஞ்சு சாப்பிடுவோம். அறிட்டுங்களா? அடாடாடாடாடாடாடா. கையிலெல்லாம் ஒழுதுருச்சு. எடுக்கணுமே கரெக்டா. ஏன்மா இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, யார் யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுங்க, அப்புறம் நான் சாப்பிட்ருவேன். சின்ன வயசில் இந்த மாதிரி எனக்கு எங்கள் அக்காவுக்குலாம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று தீனி வேண்டியதாங்கிறீங்களே, ஒன்று நான் பஸ்ட்டு தின்றுவா இல்லை அவ பஸ்ட்டு தின்றுவா, தின்னுட்டு அவகிட்ட நான் கேட்பா இல்லை எங்கிட்ட அவ கேட்பா, அப்புறம் ரெண்டு என்ன எச்சி எச்சி வச்சிருவோம். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணிக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி என்னடா நிறைய பழங்காலத்து விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறீ அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான் இருக்கு, இனிமேல் எல்லாம் ஜாலியாக இருக்கலாம். விடுங்க பாங்க சாப்பிடலாமா, எச்சை வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிட மாட்டோம்ல, அதனால் அப்போ அப்படி. அம்மா ஏன் எல்லாம் இருக்குவா? செம டேஸ்டி. அவன் போர் இப்படி பார்க்குறான் போர். இங்கே வாருங்களேன் தவனே, உனக்கு கிடையாது, அவனுக்கு சளி பிடிச்சிக்கிச்சுங்க. நேற்று இன்னைக்கு காலையில் காய்ச்சல் வர 99 இருந்துச்சு, அப்புறம் பேராசிட்டமால் மருந்து ஊற்றுற மாட்டானிக்கு. சரி அப்படியே பறிச்சிட வேண்டியதான், பறிச்சு சாப்பிட்டுக்கலாமா? எஸ். என்னடா காட்டுவாசி மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி காட்டுவாசி, காட்டுவாசி ஃபேமிலி. நாங்கள் வாழ்கிறதே காடு தாங்க, அதனால் நானும் ஒரு காட்டுவாசி, தனிக்காட்டு ராஜா. அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிடத்தான் போகிறோம். என்னடா காலையில் வேப்பம் பழத்தை தின்னே, அதுக்கப்புறம் அப்பாளி பழத்தை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ என்னடா சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறீங்களா? வாங்க ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கிறேன். நான் வச்சிருக்கல, அது எதர்ச்சியாக பார்த்தது எங்கள் அம்மா பார்த்து. நீ பார்த்தியா அம்மா பார்த்துதா? அம்மா அம்மா பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அட இங்கே ஒன்று தென்னங்கன் ஒன்று விழுந்து பழச்சிரு, அட சொல்லிட்டேன் சஸ்பென்ஸை. சரி வாங்க எடுத்துடலாம். எங்க அது கீழே எடுத்தாச்சுங்க. டொடன்டொய், என்னடா ஒரு தென்னங்கன்று வேஸ்ட் பண்ணுறியா அப்படிங்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மரத்து தென்னங்கன்று வந்து வேஸ்ட்டுங்க. இதை பாருங்களேன், காயே வந்து அதிகமாக வந்து காய்க்காது, காய் காய்ச்சாலும் தான் சின்ன சின்னதாக தான் இருக்கும், உள்ளே வந்து தண்ணியும் இருக்காது, வேஸ்ட்டு. அதனால தான் அது வந்து அந்த சீம்பு தென்னஞ்சீம்பு சொல்லுவோம் இல்லைங்க, அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வாங்க போய் ஓப்பன் பண்ணலாமா? போல வாங்க.
மக்கள் பிறந்துட்டோம். அது மட்டை வாங்குறது ரொம்ப வரக்காயா இருக்குதா, இந்த கை வச்சுக்கி நம்ம வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், அதனால பிறந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை, லைட்டாக மேலே அப்படியே தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஸ்பூனில் தோண்டி சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். வாங்க. நைசியமாக இருக்கு. செம்ம டேஸ்ட் பா. நான் பாதி சாப்பிட்றேன், நீங்க பாதி சாப்பிட்றேன், சரியா? ஆ, லவ் இருக்கு. இந்த ஒரு சீமுங்க வாங்கி சாப்பிட்டா போனா 50 ரூபா, ஒரு சில பக்கம் 70 ரூபா வரை விற்கிறாங்க இந்த நம்ம கையில் இருக்கிறது. வேற லவ் உண்மையுமே செம்மையா இருக்கு. பிச்சு வேலை மீன் சாப்பிட்டு மக்களே. அடுத்து வந்துட்டு கோழிக்கு தீனிக்காக, உங்களுக்கு தெரியும் நம்ம எனக்குமே சாயந்தரம் வந்துட்டு சிம்பிள் வந்து வெட்டி கொண்டே போய் வெட்டி போடுவோம்ல, சின்ன சின்னதாக வந்து வெட்டி போடுவோம்ல கறிக்கட்டையில் வச்சு, அதுக்கு தான் வந்து அறுத்துட்டு போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்களேன், உல ஓட்டி போட்ட காட்டை பாருங்களேன், செமையாக இருக்குதுல்ல. சின்ன வயசில் இந்த மாதிரி காடு பார்த்தோம் அப்படின்னா ஓடி பிடிச்சி விளாடுவோம், இல்லை துரத்தாரு இங்கேருந்து என்னென்ன தெரியுது, இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது, ஒருத்தனை துரத்தி பிடிக்கிறது, அப்புறம் யார் ஃபஸ்ட் ஓடுறான்னு பார்க்கறது. நானும் எங்கள் மாம்பையன்லாம் நிறைய இந்த மாதிரி விளையாண்டுருக்குறேங்க. சின்ன வயசில் தாய் மாம்பையன் வீட்டுக்கெலாம் போகும்போல, அம்மா ஊருக்கு போகும்ல, அப்போ அவங்க கூடலாம் நிறையா விளையாண்டுருக்குறோம். இந்த மாதிரி ஓடுறது பிடிக்கிறது தாவறது ஜாலியாக இருக்கும். அவங்க கூடல இப்போ பசங்க ஸ்கூலில் போய் எல்லாம் இதை பார்த்தா எனக்கு டக்குன்னு அதை ஞாபகம் வந்துச்சு. சரி, அதான் அப்படியே எடுத்துட்டு பேசினேன். A few moments later. இங்கே பாருங்களேன் தண்ணி எப்படி ஓடுதுன்னு மட்டும் காமிக்கிறேன். அவ்வளோ தண்ணிங்க, தண்ணி கடல் ஆற்று தண்ணி மாதிரி, ஆறு தண்ணியில் வாய்க்கா தண்ணி மாதிரி ஓடுது. இங்கே பாருங்களேன், அங்கே பாருங்க காடெல்லாம் நம்பிருச்சு. அப்பா, இந்த மலையில் இங்கே பாருங்களேன் மாடெல்லாம் பாருங்க எப்படி நலையுதுன்னு. பாவங்க கூடி சீக்கிரம் யூடியூப்பில் வருமானம் சம்பாதிச்சு இதுக்கெல்லாம் ஒரு செட்டு போட்டு விடணுங்க. அங்கே பாருங்க எல்லாம் நல்ல கண்டுபிடி பாருங்க, மலையில் ஆட்டம் போடுது பாவங்க. அதுக்கு ரெண்டு கிளம்பு கூட மரநலல் இருக்குது, ஆனால் நம்ம ஆளுக்கு தாங்க, நம்ம ரெண்டு மாடுக்கு தான் பாவா, சுத்தமாக இதே இல்லை. மக்களும் பட்டையை போட்ட உடனே மாடா மட்டையை போட்டுருச்சு. ஆனால் சாதாரண மலையில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மலை இருக்குங்க, போட்டு அடிச்சு பிரிச்சிருச்சு. அந்த பக்கம் வயலெல்லாம் பயங்கரமா தண்ணி நிக்கிதாமா, வாங்க போய் ரெட்டு பார்த்து வந்துருமா, கொடை எடுத்துட்டு போலாம். என்னடா பட்டை எப்படி போட்டிருக்கேன் நினைக்கிறீங்களா, அப்பதான் வந்து தலையில நீர் கோர்க்காது மலையில ஆனமில்ல. நான் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு வந்து துவட்டல துவட்டாம, அதுக்கப்புறம் அந்த கோழி கொஞ்சம் விலை போய் பார்த்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வீடியோ எடுக்க சொல்லி போராடி வீட்டில் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த ஒழுங்கு உள்ளவா உள்ளவா காய்ச்சி வந்து காய்ச்சி வந்துருந்தேன், இல்லை ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க ஜாலி அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி மலையில் ஆடுறதா வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு பயம் வந்து இந்த இடி மின்னல் நினச்சி மட்டும் பயம், மற்றபடி மலையில் நிலையில எனக்கு துளியோட பயம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையில் நிறையா எங்கும் பிளாக் எதிலும் பிளாக். ஐயோ இந்த பயக்கு தான் ஆயிருச்சு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் குஷி ஆகிட்டேன், அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. சோ இங்கே பாருங்களேன், நம்ம எட்டுக்கட்ட பிள்ளைலாம் சாஞ்சு போச்சுங்க மலையில். மோ இங்கே பார்த்தியா இல்லையா, எல்லாம் படுத்துருச்சு, பொட்டாட்டை அறுத்து போட்டிருக்கலாம். இது என்னென்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துங்க, ஃபஸ்ட்டு டைம் அறுக்கும்போது வந்து பூட்டை வாங்கினதுக்கப்புறம் தான் அறுக்கணுமாமா, இல்லை அப்படின்னா அதில் விஷம் இருக்குமாமாங்க தலவுல. பாபா பாபா, வயல் எவ்வளோ தண்ணின்னு மட்டும் பாருங்களேன், இன்னும் மழை வருமாட்டிருக்குதுங்க. மேகத்தை பார்த்து அப்படித்தான் இருக்குது, மேகத்தை காட்டுறேன் இங்கே பாருங்களேன், எல்லாம் சாஞ்சு போச்சுங்க. கரும்பெல்லாம் வளர்ந்துருந்தது அப்படின்னா சாஞ்சிருக்கோம். இங்கே பாருங்க வானம் மேகத்தை மட்டும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஒரு சில பக்கம் நல்லா கருமேகமாக இருக்குது, ஒரு சில பக்கம் வந்து லைட்டாக வெட்டாப்பட்ட மாதிரி இருக்குது. சுடுத நீங்க, அதுக்கடுத்து மிளகு தபாருங்க. இது ரெண்டு எதுக்காக அப்படின்னா, அட்வான்ஸாக நம்ம வந்து கொஞ்சம் ரெடி ஆகிக்குமே, ஆல்ரெடி வேற த்ரோட் பெயின் ரெண்டு நாளாக, இப்போ விட்டா அப்படின்னா கம்பல்சரி நம்ம மலையில் நினச்சிருக்க மாட்டேங்க, அதனால கொஞ்சம் அட்வான்ஸாக மிளகை சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சிருவோம். எப்படி நீங்கள்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு அப்படிங்கிறீங்களா, உங்களுக்கு அறிவோ அறிவனே அப்படிங்கிறீங்களா. பா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்க வேண்டியதாக வருமுன் காப்பதே சிறந்தது தானே. சுடுதண்ணி இப்போ ஒரு பிரச்சனை, நீங்கள் தான் பஞ்சாயத்து பண்ணணும் சரியா.
என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் தோசை கேட்டேன், அதுக்கு எனக்கு இவ்வளவுக்கு சண்டை வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் தோசை 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 தோசை, நீ தோசையே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி திட்டினான். நம்ம தான் தோசை வெறியனாச்சு, இட்லியெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது, தோசைலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தோசை கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி தர மாட்டேன். அப்புறம் சண்டை கட்டி சுட வச்சுட்டு எப்படி ஒன்று, அப்போ தோசை சுட மாட்டேனா. அதுக்கப்புறம் இப்போ வந்து வெங்காயம் மேலே இருந்துச்சு, இது கேரட்டு இது பண்ணி திருவி இப்போ ஊத்த அமைஞ்சு விட்றாளா. நான் கேட்டது என்ன குழம்பு? தக்காளி குருமா. ஒரே குழம்பு தாங்க, நீ சட்னி இல்லை. ஜூலி வாவா எப்படா அவனுக்கு சாப்பாடு ஓடுன்னு பா, காற்று கிடக்குறானுங்க. போட்டலாம் போட்டலாம் கொஞ்சம் நேரத்தில். இங்கே பார்த்தீங்களா, ஊத்தாப்போம். ஐ ஜூப்பிடி, எப்படி ஜம்முன் இருக்குதா? சாப்பிடலாமா? இப்படி எடுத்து ஊத்தாப்பமே இப்படி மடித்து போட்டு அப்போ சாப்பிட்டா தான் ஜம்முன் இருக்குது. இல்லைன்னா வெங்காயம்லாம் வெளியே வந்துடும். நீங்கள் வந்துட்டு இப்படி பிரித்து சாப்பிட்டீங்கன்னா வெங்காயம் வெளியே வந்துடும். இப்படி மடித்து இப்படி எடுக்கும்போது எதுவுமே வெளியே வராது. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி மேனும் வேற லெவல் இருக்குதுங்க. அந்த வெங்காயம் கேரட்டு ப்ளஸ் அரிசி மாவு அரிசி உலந்த மாவு அல்டிமேட்டாக இருக்குது. அப்போ இந்த தோசைக்கு ஊத்தாப்பு வித்தியாசம் இருக்கேன். தி நெக்ஸ்ட் டே, குட் மார்னிங் மக்களே, அட டே அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க, இந்த கோழி வந்து நடக்க முடியாமல், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்து பிறந்ததுலேருந்து கால் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சா. அப்புறம் நேற்று என்ன ஆகிடுச்சு, ரொம்பவே நடக்க முடியாது, படுத்தே கிடந்தது. சரி விட்டா வெட்டியாக போயிடும், மற்ற கோயிலில் கொத்தி கொண்டு போடும், காப்பாற்றுறேன் ஜெரமா. சரி நிம்மதியாக வழி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்க, ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் செய்யலாம், வேறு லெவலில் சாப்பிட்லாம். ஓகேவா? அதை மஞ்சள் போடணுமா ஃபஸ்ட்டு, அவசரப்பட்டுட்டேன். அரசியலுக்கு வரணா? ம், விஜய் வணிலா வேற லெவலில் சுத்தம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் கறிக்கட்டையில் எங்கள் பெரியப்பா ஓட்டு போய் கறிக்கட்டை ஒசு வாங்கி வந்து வெட்டோன்னு, கறிக்கட்டை தான் கொண்டு வாங்கணும், சனிக்கிழமை சந்தைக்கு போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்குது. அந்த வர சனிக்கிழமை போய் கறிக்கட்டை ஒன்று வாங்கினாலும் அதையும் இப்போ ஒரு வீடியோவை பார்த்துடலாம். சரிங்களா? சரி ஓகே, வெட்டி குழம்புக்கு உண்டான வேலையை பார்ப்போம். எப்படியும் ஒரு 1:30 மேலே வரமாட்டாங்க இருக்குது. பாப்பா காக்கா வரான் பார்த்துங்க, அப்படியே கறிக்கட்டை தரேன். பாத்தியா எலு மட்டும் எப்படி இருக்குது, தண்ணி எடுத்தாச்சா? இதை பார், சாதம் மட்டும் எடுத்தாச்சா? இதுதான் போன்லெஸ் சிக்கன் ரெடி பண்ணுறது. மக்களே இங்கே பாருங்க, ஜம்முன்னு பீஸ் பீஸாக வெட்டியாச்சு. வாங்க அள்ளி குண்டாக்குள்ள ஓட்டலாம். அட இதை வெட்டவே இல்லையா? ஐயோ என் புலம் பாருங்க எப்படின்னு, நான் பார்க்கவே இல்லை. என்ன தச்சு ஒரு பீஸ் வந்துருதுன்னு பார்க்க வெட்டவே இல்லை. நான் அப்போ யோசிச்சேன், என்னடா கறி இன்னைக்கு சீக்கிரம் வெட்டி முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி, சத்தியமா அதை பார்க்கவே இல்லை. கறிக்கட்டையை பொறுத்த மட்டும் என்னைக்குமே வந்துட்டு தண்ணி ஊற்றி வந்து கழுவக்கூடாது. இப்படி கத்தியிலேயே வந்து சுரண்டி தான் சுத்தம் பண்ணுமே தவிர, நீங்கள் கறிக்கட்டையை தண்ணி ஊற்றி கழுவிட்டீங்க அப்படின்னா கட்டை வேஸ்ட்டாக போயிரு. மக்களே விறவிடுப்பில் செஞ்சு ஜம்முன்னு ஒரு வீடியோ பண்ணலாமான்னு நான் நினச்சேன். ஆனால் நேற்று மழை வேஞ்சங்காட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லை வாருங்க, விறவெல்லாம் எடுத்து வெயில் காய வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அதனால் வந்துட்டு விறவெல்லாம் நனைஞ்சு போச்சுங்க. அதனால் கேஸில் வைக்கிறதா பிளானு. கேஸில் வைக்கும் போது உள்ளே இருட்டாக இருக்கும், அந்தளவுக்கு பார்க்க வீடியோ நல்லா இருக்காது. சில விஷயங்களை மட்டும் காட்டிட்டு அப்புறம் நம்ம ஜாலியாக சாப்பிட்லாம். ஓகேவா? ஓகே தானே? ஒன்று வருத்தம் இல்லையே. மக்களும் இங்கிட்ட பாருங்க, தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கறி வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடி,
தக்காளி அப்படி இங்கே வந்து அப்படின்னா பெப்பர்த்தூள், சிக்கன் மசாலா, கறி மசாலா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது சோம்பும் ஜீரகமும் பட்டை வந்து இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்துமல்லி தலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறிவேப்பிலைங்க. பட்டை இல்லாமல் செஞ்சால் நல்லா இருக்காது, எப்பயும் வந்து பட்டலவே பட்டை எடுத்துட்டா கொஞ்சூண்டு இருக்குது, இதை வந்து தட்டி உள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா, வேறு லெவல் இருக்கும். இந்த ஒரு வீடியோ மட்டும் குவாலிட்டி இல்லாமல் இருக்குது, ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிற செல்லு வந்து இதை பாருங்க இங்கே வச்சிருக்கிறேன்னா பார்த்தீங்களா எப்படி என்னுடைய அறிவு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே மக்கள், ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே, தூக்கி வச்சாச்சு, வேறு லெவல். ஆயில் ஊற்றிடலாம், கறிக்கு கொஞ்சம் நான் சேர்த்து ஆயில் ஊற்றணும் அப்படின்னா தான் ஜம்முன்னு இருக்குது, அப்படியே ஜூம் பண்ணிக்கலாம். எப்படி? ஒரே ஆள் ஹேண்டில், சமையலும் பண்ணுறது வீடியோ எடுக்கிறது எப்படி? அதுக்கடுத்து ஜீரகம் சோமும் போட்டுக்கலாம். போட்டாச்சு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் டக்குன்னு பொரிஞ்சு வச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். எஸ், பொரியட்டும். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை இடித்து போட இதிலே போட்டுட்டேன், மூணு போட்டுக்கலாம். அடுத்து வந்து தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து கறிவேப்பிலையும் மறந்துட்டேன், வீடு எடுத்துக்கிட்டு சமையல் செய்கிறங்காட்டி கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுத்து தக தகன்னு மின்ற தக்காளி உள்ள போட்டுக்கலாம். அடுத்து கறிக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுக்கலாம், அப்போ தான் தக்காளி நல்லா வணங்கும். நெக்ஸ்ட்டு கறி மசாலா, சிக்கன் மசாலா ரெண்டையும் தேவைக்கேற்ப தேவையான அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொத்தமல்லி பொடி வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லலை, அதனால் வந்துட்டு கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கொத்தமல்லி பொடி போட்டோ அப்படின்னா நல்லாயிருக்கும், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி பொடி தேவையான அளவு, ரொம்ப போட்டோ அப்படினாலும் நல்லா இருக்காது. மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து கறியை கொட்டிக்கலாம். என்னடா நீ வந்து மிளகாயே போடல நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம வந்து செய்யறது பெப்பர் சிக்கன், பெப்பர்லேயே காரம் இருக்கும், சிக்கன் மசாலாவில் காரம் இருக்கும், கறி மசாலாவில் காரம் இருக்கும், இத்தனையும் போட்டு வந்து மிளகாயும் போட்டால் போனால் சாப்பிட முடியாது, ரொம்ப காரமாகி போயிடும். அதனால தான் வந்து மிளகாய் நான் இன்றைக்கி போடவே இல்லை, தெரிஞ்சே தான் நான் போடவே இல்லை, நம்ம லைட்டாக மதிப்பு கொடுக்கணும். அதே லைட்டாக அப்படியே போட்டேன், உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிட்ட சும்மா லைட்டாக. ஓகே, அவ்வளோதாங்க, தண்ணி நல்லா சுண்டிருச்சு, கொஞ்சோண்டு குழம்பு வேணும் சாப்பாட்டுக்கு. ஃபைனலாக பெப்பர் தூள் போட்டுடலாங்களா? ஓகே, ஃபுல்லாக போட்டுடலாம், ஏன்னா காரமே இல்லை, நம்ம மிளகாயே போடாதங்காட்டி காரமே இல்லை. இந்த பெப்பர் தூள் போட்டோம் அப்படின்னா காரம் கரெக்டாக இருக்குங்க. ரெண்டாவது ஃபைனல் டச் வந்து கொத்தமல்லி தழை, அப்படியே மேலாப்பில் பர 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 பரன்னு தூவிட்டு வைக்கிறதுக்கே அட்டகாசமாக இருக்குது பாருங்க. இங்கே வாருங்களேன், வெளியே கொண்டாடுறங்காட்டி அட்டகாசமாக இருக்குதுல்ல கலரு, உள்ளே நல்லா தெரியல. பெப்பர் தூள் போடாத வரைக்கும் நல்லாவே இல்லைங்க, பெப்பர் தூள் போட்டதுக்கப்புறம் அப்படியே கலர் சேஞ்சு ட்ரை ஆகிடுச்சு, செம்மையாக ஆயிடுச்சு. சே செம்மங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு. இங்கே பாருங்கள் அடியில் ஆயில பாருங்களேன், குழம்பு அப்படியே நல்லா ஆயிலியாக இருக்குதா. இங்கே பாருங்க எண்ணெய் எவ்வளோன்னு, இந்த மாதிரி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. தண்ணி குழம்பு வச்சு வச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி கிரேவி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. வேறு லெவலில் தண்ணி நிறையா இருந்த மாதிரி இருந்தது, நல்லா சுண்டிருச்சு. ஏய், பார்க்கும்போதே செம்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதுப்பா, சாப்பிட்லாங்களா? வாவ், அப்படியே எடுத்து அடாடாடாடாடாடா, மிளகாய் போடாமல் பெப்பர் மட்டும் போட்டங்காட்டி காரம் கரெக்டாக இருக்குது. அந்த பெப்பருடைய டேஸ்ட் சத்தியமாங்க, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எந்த அளவுக்கு இருக்குது, சத்தியமாக அந்த அளவுக்கு இருக்குது, உண்மையுமே சீரியஸாக அந்த அளவுக்கு இருக்குது. சத்தியமாக அத்தகாசுங்க.
அடுத்து வந்து பச்சை புளி ரசம் பாப்பா ஊத்து. ஊத்து ஊத்து பாத்துக்கலாம், ஊத்து ஊத்துப்பா நான் பாத்துக்கிறேன். அதான் அணை கட்டிக்கிறமில்ல. கொஞ்சம் ஊத்து. ஆ போது போது போது, அவனு போட்டல்லாம் இல்லை கட்டி அத்த அட்டிக்கிறான்டா போட்டல்லாம். இத அதை விட அல்டிமேட் பச்சைப்பொழி ரசம். பச்சைப்பொழி ரசம் தாயா? இதெல்லாம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்குறீங்க? சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்குமான்னுங்கிறது. அப்படி இருக்குது டேஸ்ட்டு சத்தியமா கறி குழம்பு. இது இது அதை விட ஒரு படி மேல இருக்குது. எல்லாம் போட்டு உடைக்கிறானுங்க. இங்கே பார்த்தீங்களா எறும்புத்தயிர் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. லைட்டாக தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு ஒரு பெசஞ்சு